என்னாச்சு? ஃபைல்ல எதுவும் இல்லையே. என்னடா, 1000 தான் இருந்தாலும் உன் பொண்டாட்டின்னு அவளை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றியா? மா, நான் தான் தேடிட்டு தானே இருக்கேன். கிச்சன்ல இருக்கான்னு போய் பாரு. ஃபைல் இல்லம்மா. அந்த ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கான்னு பாரு. இல்லம்மா. மறுபடியும் பெட்ல செக் பண்ணு. அந்த பெட்டை தூக்கு, தூக்கி பாரு. அங்க பாரு, அது என்ன பேப்பரு, அது என்னன்னு பாரு. இது ஒண்ணு இல்லம்மா, இது வேற. குடு, நான் பாக்குறேன். சொல்றேன்ல, இது வேற. குடு சிவா. என்ன, காப்பாத்த ட்ரை பண்றியா? அம்மா, அம்மா, நான் சொல்றத கேளுமா. வா, ருத்ரா கிட்ட வா. அம்மா, அம்மா. ருத்ரா, இதுதானே உன்னோட டெண்டர் கொட்டேஷன்? ருத்ரா, சக்தி இந்த மாதிரி காரியத்தை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். தப்பு நடந்திருக்குமா? ஆமா மச்சான், நீங்க சொல்றது உண்மைதான் மச்சான். இதுல ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு. இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, இப்ப எதுக்கு அத்தையே தேவலாம பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இந்த பேப்பர் என் ரூம்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. போதும், நிறுத்து சக்தி. உனக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பணுங்கிறது எங்களோட முடிவு இல்ல. நீ ஒருவேளை சிவா கூட தான் வாழணும்னு கோர்ட் முடிவெடுத்தா, அதுக்கப்புறம் அவனாச்சு நீயாச்சு, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா அதுக்காக உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி ஒரு கேவலத்தை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சக்தி. இந்த டெண்டர்னால எத்தனை தொழிலாளிங்க வேலை இல்லாம தவிக்கிறாங்க. ஆனா அது எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துக்காக உன்னை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். அம்மா, நான் சொல்றத கேளுங்க அம்மா. போதும், யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அடேங்க அப்பா, என்ன ஒரு நாடகம்! டெண்டர்னாலே என்னன்னு தெரியாதான், அது சப்தகிரியோட வீடுன்னு தெரியாதான், யாருன்னு தெரியாம தான் நீ வேலை பாக்குறியா? ஓ, லட்சணம் என்னன்னு சிவா தெரிஞ்சுக்கிட்டான்ல, அது போதும். வா போலாம். நீங்களாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார், ப்ளீஸ் சார். போதும் சக்தி, நீ டெண்டரை மாத்தி வச்சியோ இல்ல அந்த ஃபைல எடுத்துட்டு போனீங்க தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும், என்கிட்ட சொல்லாம நீ வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்க. அது போதும், எனக்கு இதுக்கு மேல எந்த விளக்கமும் தர வேண்டாம். சக்தி,
ஐயா, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க ஐயா. சரி விடுமா, பாத்துக்கலாம். என்ன நாள், நீங்க போய் குடம் தூக்கிட்டு வரீங்க? என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? சந்தோஷம் இருக்காதா மாமா? நியாயமா பார்த்தா நீங்க தான் காலையிலேயே எழுந்து அத்தைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு இன்னும் புரியலையா? இன்னைக்கு உங்களுக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ, அருண், ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அத்தை, மாமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க. சீதா வா. அத்தை, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் மாமா எல்லாத்தையும் மறக்கிறாரு. போங்க அத்தை, போங்க போங்க போங்க. அருண், நம்ம ஹால் எல்லாம் ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடலாம். எனக்கே ஞாபகம் இல்லடா, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 ஆச்சுங்கிறதே தெரியுது. அத்தை, மாமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கைய பிடிச்சு இந்த கேக்க கட் பண்ணனும். புடிங்க புடிங்க அத்தை. அருண், அது பத்தவை. மாமா கூட்டி விடுங்க. பாத்தியா சீதா, நமக்கு கல்யாணம் ஆன இவ்வளவு வருஷத்துல நாமளோ நம்ம பசங்களோ கல்யாணால இப்படி எல்லாம் கொண்டாடினதே கிடையாது. ஆனா நம்ம மருமக வந்த நேரம் நம்ம கல்யாணால இப்படி சிறப்பா கொண்டாடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீதா, உன்ன மாதிரி ஒரு பொறுமைசாலி எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ரெண்டு குழந்தைய மாத்தி வச்சு உன் புருஷன் பெரிய பாவத்தை பண்ணிட்டான். சீதா, நமக்கு கல்யாணமான இந்த 25 நீ என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. இப்பதான் உன் தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஒரு 5-6 போயிட்டு வந்தேன், அதுவே என்னால தாங்க முடியலன்னா பாத்துக்கேன். அப்படி நான் ஊருக்கு போனதாலதான் இத்தனை வருஷ வாழ்க்கையில எனக்கு தெரியாம இருந்த ஒரு பெரிய உண்மை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சீதா, என்ன சீதா, கல்யாண நாள் அதுமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறேன். ஓ, சீதா, உன்னை இந்த புடவையில பாக்குறப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி மணமேடையில நீ எப்படி வந்து உக்காந்தியோ அப்படியே இருக்க. எனக்கும் இன்னைக்கு உங்களை பார்த்தா இந்த 25 வருஷமா நீங்க எனக்காக என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அத்தை மாமா உங்களை இப்படியே விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நின்னு பேசிட்டு இருப்பீங்க. அப்புறம் கோவிலுக்கு போறதுக்குள்ள கோவில் நடையே சாத்திடுவாங்க. நீங்க முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. சீதா, கோயிலுக்கு போலாமா? சீதா, வா போலாம். சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லண்டா?